ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் தற்போது இந்தூரில் நடந்துட்டுருக்கு. இந்த மேட்ச்சில் இந்திய அணி வெறும் 33 ஓவருக்கு 10 விக்கெட் இல்லை பேருக்கு 109 ரன் அடித்து மோசமாக விளாண்டுட்டு இருக்காங்க. இதனால் இந்திய அணி மோசமாக விளாண்டாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் இந்த மேட்ச்சில் டாஸ் வெற்றி பெற்ற ரோஹித் சர்மா இந்திய அணியில் இரண்டு மாற்றங்கள், கேஎல் ராகுல் சம்மியை டிராப் பண்ணிவிட்டு கில் மற்றும் உமேஷ் யாதவுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆட வந்த இந்திய அணியில் வழக்கம் போல் ரோஹித் சர்மா கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளாண்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் 5 ஓவருக்கு அதிரடியாக விளாண்டாலும் 5வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 27 ரன் இருக்கும்போது ரோஹித் அவுட் ஆகிட்டார். ரோஹித் இந்த மேட்சில் முதல் ஓவர்லேயே ரெண்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. முதல் பாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்பியில் பட்டுச்சு, அடுத்த ஓவரில் 3வது பால் வந்து பார்த்தீங்கன்னா எஜ் பேட் பட்டுச்சு. ஆனால் எதிரணி வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கேட்க தவறிட்டாங்க. ரிவ்யூ கேட்டிருந்தால் முதல் ஓவர்லேயே வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆகிருப்பார். அப்படி இருந்தும் ரோஹித் சர்மா இந்த மேட்சை அதிரடியாக எதிர்கொள்ள போனார். ஆனால் அவர் வந்து 5வது ஓவரில் அவுட் ஆகிட்டார். ரோஹித் சர்மா 23 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது எதிரணியை சேர்ந்த குரிமல் போட்ட பாலில் அலெக்ஸ் கேரி செம்பீட் பண்ணதுனால ரோஹித் சர்மா 12 ரன்ல அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் சூப்பராக விளாண்ட சுபம் கில் 7வது ஓவரில் 2வது பாலில் 34 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. கில் 18 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது குர்ணிமல் போட்ட பாலில் ஸ்மித்தை ஸ்லிப்பில் சம்மந்தமே இல்லாமல் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் வந்த புஜாரா வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் 8வது ஓவரில் 2வது பாலில் 36 ரன் இந்திய அணி இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. புஜாரா 4 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது நாட்டர் லைன் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் இந்திய அணியுடைய அடுத்த விக்கெட்டாக ஜடேஜா 10வது ஓவரில் 5வது பாலில் 44 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. ஜடேஜா 9 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது நாட்டர் லைன் போட்ட பாலில் குனிமால்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்த விக்கெட்டாக சேயஸ் ஐயரும் பரிதாப நிலையில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். 11வது ஓவரில் 2வது பாலில் 45 ரன் இந்திய அணி இருக்கும்போது 5வது விக்கெட்டாக சேயஸ் ஐயர் அவுட் ஆகிட்டாங்க. சேயஸ் ஐயர் இந்த மேட்ச்சில் 2 பாலுக்கு டெக் அவுட்டில் குனிமால் போட்ட பாலில் பேட்டில் வந்து பால் வந்து எச்சுப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம்பில் பட்டிருக்கும். அது ஒரு மோசமான விக்கெட்டாக சேஸ் ஐயருக்கு இருந்துச்சு. சேஸ் ஐயர் மட்டும் விக்கெட் ஆகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நல்லா விளாண்டுருக்கலாம். ஏன்னா இது மாதிரியான ஒரு ஸ்பின்னர்ஸ் பிச்சில் வந்து சேஸ் ஐயர் நல்லாவே விளாடுவார். ஆனால் அவருக்கு வந்து லக் இல்லைன்னு தான் சொல்லணும். மற்ற இந்திய வீரருக்குமே லக் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதற்கப்புறம் சூப்பராக விளாண்ட கிங் கோலி 21வது ஓவரில் 4வது பாலில் 70 ரன் இந்தியன் இருக்கும்போது 6வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலி இந்த மேட்ச்சில் 52 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது மார்ஃபி போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. விராட் கோலி மட்டும்தான் இந்த மேட்ச்சில் சூப்பராக விளாண்டார். ஆனால் அவர் விக்கெட்டையுமே மார்ஃபி சூப்பராக ஸ்கெச் போட்டு தூக்கிட்டாங்க. கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் பொறுப்போட விளாண்ட கேஎஸ் பரத் 30 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது நாட்டர் லைன் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக வந்த அஸ்வின் 3 ரன்லையும் உமேஷ் யாதவ் அதிரடியாக 13 பாலுக்கு 17 ரன் 2 சிக்ஸ் ஒரு பவுண்டரி அடித்து சூப்பராக விளாண்டாலும் அவரும் குரணைமல் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. லாஸ்ட் விக்கெட்டாக சிராஜ் 4 பாலுக்கு டெக் அவுட்டில் வெளில போக நாட்டர் பேட்ஸ்மேனாக அக்ஷர் பட்டேல் 33 பாலுக்கு 12 ரன் அடித்து கிரீஸில் இருந்தாங்க. ஸோ இந்திய அணி 33.2 ஓவர் முடியல 10 விக்கெட்டில் பிறகு 109 ரன்கள் மட்டுமே முதல் இன்னிங்ஸில் அடிக்க முடிஞ்சிச்சு. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் இந்த மேட்சில் கூர்ணமல் 9 ஓவர் வீசி 2 மேடுநூறு போட்டு வெறும் 16 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டும், நாட்டர் லைன் 11 ஓவர் வீசி 2 மேடுநூறு போட்டு 35 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், டாம் மாஃபி 6 ஓவர் வீசி 1 மேடுநூறு போட்டு 23 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. ஸோ தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்க ஆஸ்திரேலியா 4 ஓவர் முடியல 1 விக்கெட்டில் பிறகு 22 ரன் அடிச்சிருக்காங்க. ஹெட் மட்டும் ஜடேஜா பண்ண எல்பியில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அந்த அணியை சேர்ந்த உஸ்மான் கவஜா மற்றும் லபுசானே பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிச்சிங்கிறது ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு 200 ரன்குள்ளே ஆஸ்திரேலியா அணியை இந்திய அணி சுருட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் இந்திய அணி தங்களுடைய சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா கிட்ட 109 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது ஒரு மோசமான ரெக்கார்டாக பார்க்கப்படுது. மேலும் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் தற்போது பந்து வீச்சு சூப்பராக பந்து வீசி அடுத்த இன்னிங்ஸில் சூப்பராக பேட்டிங் விளாண்டாதான் இந்திய அணி இந்த மேட்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியா அணி மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்திய அணியோட இந்த மோசமான பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு கருத்தை கமலி